ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ ஒரு மணி வந்து ஒரு 5 இருக்கும். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கள் வீட்டில் வந்து நடுவில் வந்து கேப் இருக்கும். ஸோ அதில் வந்து நல்லா தண்ணி விழுகும். குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம், ஆட்டம் போடணுமா ஆட்டம் போட்டுக்கலாம் மழையில். ஸோ வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி, மேத்தி சப்பாத்தி, அதாவது வெந்தயக்கீரை இருக்குல்ல அதை வச்சு ஒரு சப்பாத்தி. அங்கே வந்து அந்த செடியில் வந்து அந்த தொட்டியில் சாரி அந்த வெத்தலை கொடி இருக்குல்ல அந்த தொட்டியில் வந்து நம்ம வந்து மேத்தி போட்டிருக்கோம். வெந்தயக்கீரை அது போட்டு ஒரு 2 தான் இருக்கும். அதை வந்து இப்போ பறிக்கணும். மழை பெஞ்சிட்ருக்கு, நான் போய் பறிக்க போகிறேன். அப்புறம் அந்த சைடு இருக்கிறது பால்கிண்ணம், அதை எடுத்துகிட்டு வரணும். 5 ஆச்சு, டீ போட்டு குடிக்கணும்ல. இப்போ வந்து நம்ம வந்து அதை பறிச்சிட்டு டீ போட்டு குடிக்கலாம். காட்டுறேன், சூப்பராக மழை பெய்யுது. இப்போ வந்து இதை பறிக்கணும். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம பறிச்சிட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போய் டீ போடணும். நல்ல மழை, என்னன்னு தெரியல, காலையிலேருந்து மழை பெய்யுது. நான் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல. மாடிப்படியில் தான் வச்சுருக்கோமா, ஸோ கொடை பிடிச்சிட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல. இப்போ இதை பறிச்சிட்டு உள்ளே போகலாம் நினைஞ்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது, அழகாக வந்து வெங்காயம் கீரை, சி வெங்காயக்கீரைன்றேன் சாரி, வெந்தயக்கீரை வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. நம்ம மண்ணில் இருந்ததுனால நான் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்புறம் நைட்டுக்கு தான் சப்பாத்தி. எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் அந்த ரெசிபியும். இப்போ வந்து நல்ல மழை, ஸோ சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்கு. அந்த ரெசிபி ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பணியாரம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பணியாரத்துக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு மீந்திருச்சு, கொஞ்சோடு தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இட்லி மாவில் வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போடணும்னா போட்டுக்கலாம், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் பணியாரத்துக்கு, கார பணியாரத்துக்கு என்னென்ன சேர்த்துப்போமோ அதே தான். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாவில் சேர்த்துனோன்னா சூப்பராக பணியாரம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் இருக்குது. அப்புறம் முட்டை பணியாரமும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ முட்டை பணியாரத்துக்கு வந்து ஒரு முட்டை மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். அதனால் முட்டை பணியாரத்துக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை லைட்டாக சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவு. சீரகத்தூளும் மிளகுத்தூள் இருக்கு. சீரகத்தூளும் மிளகுத்தூளும் லைட்டாக மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக. சிப்பு 1 குழிக்கரண்டி அளவு மாவு. மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மாவு, அப்படி இல்லை இட்லி மாவு மட்டும் இருக்குன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் முட்டையை அடிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க இதையும். இப்போ பணியாரம் கல்ல எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ இந்த பணியாரம் ஓகேவா? அதுக்கு வலையில பார்த்தீங்களா எங்கள் அம்மாக்கு? ரொம்ப பேசணுமா? யாருக்கிட்ட பேச போற? தெலுங்கு சமையல் செப்பிச்சதே இது, தப்பு தப்பானா செப்பிச்சு போயிருந்தோம்.
சாம்பலை கரைக்கிறதுக்காண்டி. அப்போ இதை வாங்கி குச்சி வாங்கி இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த குச்சி நல்லா இருக்குதுன்னு வாங்கி வந்தேன், இது நல்லா இருக்கு குச்சி குச்சி வாங்கி வந்தேன். இந்த குச்சி அங்கே தான் வாங்கி வந்தேன், என் மோனம் உடஞ்சி வந்துச்சு. இது 10 ரூபீஸ், 10 ரூபா தான் தீத்திவி. 10 ரூபான்னு வாங்கினோம், ஆனால் நல்லா இருக்கு. இந்நாள் வரைக்கும் வந்திருக்கு, தொலைக்காமல் வச்சுருக்கோம் நாங்கள். 12 வருஷம் ஆச்சு வாங்கி வாங்கி 12 வருஷம் வாங்குவேன். எங்கள் அம்மா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லி ஹிஸ்ட்ரியை சொல்லிடுச்சு. வெந்துருச்சு, இதை எடுத்துக்கிடுவோம் நம்ம. இப்போ இந்த பணியாரம் நம்ம ரெடி பண்ணிட்டோம், இப்போ முட்டை பணியாரம் பார்க்கலாம். ஒரு 10 பேர் இருக்குது வீட்டிலலாம் முட்டை பணியாரம் வந்து கட்டுப்படி ஆகாது, அதனால் கொஞ்சம் 2 முட்டையை நான் 10 முட்டை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மாவை கலந்து ஊற்றி விட்டுருங்க. அதுதான் நம்ம சப்போர்ட் டிவி. கரெக்டாக என்ன லைட்டாக மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் டீ, ஒரு பக்கம் வந்து பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு. வணக்கம். அதிசயமா, அதான் உண்மையிலே அதிசயமா. வாங்க டீ குடிப்போம். பணியாரம் சுட்டுருக்கேன், எல்லாம் சேர்ந்து சப்ளை பண்ணுங்க. ரொம்ப முடியாம கடையை எடுத்தாச்சு, இன்னும் புபாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. உங்களை நம்பி தான் இருக்கோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. எங்கள் நல்ல நேரமாக எப்படின்னு தெரியல, நாங்களும் வீடியோ போடுவோன்ட்டு 6 மாதத்துக்கு முதலே போட்டோம், அது கடைசியில் கடையவே எடுத்தாச்சு. உங்களை நம்பி தான் இருப்போம், பார்த்து ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க, சேர்ந்து பாருங்கள், ஒத்துழைப்பு விடுங்க. அம்மா மக அப்பா அவங்களாம் வீட்டில் இருப்போம், அவரும் ஒரு வேலைக்கும் போக மாட்டார், வீடியோக்குள்ளே வாங்கன்னா வரவும் மாட்டேங்கிறாரு. இல்லை உண்மையாகவே எனக்கு நம்புறதா நம்ப முடியலான்னு தெரியல. இது வந்து ஆண்டாளா இல்லை வேறு யாரும் தெரியல. கையெடுத்து கும்பிட சொன்னால் வரவே வராது. உண்மையாகவே தெரியல, கையெடுத்து கும்பிட்டாங்க அதிசயம் தானா, அதுதான் மழை பெய்யுது போல. எங்கள் வீடியோ பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்சது நாங்களும் சொல்கிறோம். கடை எப்படி வைக்கிறதுக்கு, நாங்கள் முதல் பழசர் கடை வச்சுருந்தோம், பிறகுதான் இட்லி கடை வச்சோம், முத எங்கள் அக்காவும் கடையெல்லாம் வேலை பார்த்தேன், ரெண்டா ரொம்ப அனுபவம் இருக்கு. வாரம் வாரம் பேசுறேன், என்னால் முடிஞ்சது என சொல்றேன். நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க எங்க வீடியோ டெய்லி பாருங்க. வந்து மேத்தி சப்பாத்தி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இவ்வளோதான் இருக்கு, வேஸ்ட் போக இவ்வளோதான் இருக்கு, கட் பண்ணி வச்சது. இப்போ அது உள்ள சேர்த்துக்கலாம். மழை பெஞ்சிட்டே இருக்கா, கொஞ்சம் அழுகிறது, அதனால் அதை அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கீரையே சேர்த்தாச்சு. இதில் மிளகாய் தூள், உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம், உப்பு, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரி, சப்பாத்தி சாஃப்டாக வச்சதுக்கு டிப்ஸ் சப்போ தமிழில் சப்போ. ஆவு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் வைங்க, எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. நாளைக்கு இன்னைக்கு சுட்ட சப்பாத்தி காலையில் வரைக்கும் சாப்பிட்டாலும் அப்படியே இருக்கும். கடையில எதுவும் போட மாட்டாங்களா? எங்க கடையில போட மாட்டோம், எப்படின்னு தெரியல. வாழை போடுவோம், வாழைப்பழம் போடுவோம் சொல்றாரு, சோடாப்பு போடுறோம் சொல்றாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எங்க கடையில போடுற சப்பாத்தி இப்படிதான் இருக்கும். எங்க ஊருக்குறவங்க பார்த்தா அவ்வளோ தெரியும், எங்க ஊர் சப்பாத்தி, எங்க கடை சப்பாத்தி சாப்பிட்டவங்களுக்குன்னு நல்லா தெரியும். அவ்வளவு மெதுவா இருக்கும், நீங்க ஒரு கையால 1 வருஷம் பிள்ளைக்கு ஊட்டலாம் சப்பாத்தி, அவ்வளவு மெதுவா இருக்கும். அதே தான் போய் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இதே மாதிரியும் எதுவுமே தேவையில்லை, எண்ணெய் உப்பு போதும். இப்போ இந்த வெந்தய சப்பாத்தினால கொஞ்சம் வத்தப்பொடியும் இது சீரகமும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். எதுவுமே தேவையில்லை, சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. இன்னும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாவும் நல்லா இருக்கும். ஊற ஊற வைக்காட்டி கல் போல தான் இருக்கும்.
நான் ஊற வைக்காம போட்டிருக்கேன்ப்பா. அப்பயே பிசைஞ்சு போட்டாலும் நல்லா பிசையணும். மாவு இருகலாகவும் நம்ம பிசைகிறதுல தனியா வரும். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பிசைஞ்சோம்னா அப்பயே போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா அவ்வளவு மெதுவா இருக்கும். அப்பயே போட்டு சாப்பிட்டா ஆனா காலை வரைக்கும் வச்சிருந்து நாங்க போட்டது இல்ல. அவசரத்துக்கு தான் போட்டு அப்படியே கடையில வச்சிருக்கும் போத காலையில வரைக்கும் அந்த சப்பாத்தி வச்சது இல்ல. நமக்கு தெரியாது அந்த சப்பாத்தி எடுத்துட்டு வந்து ஒண்ணு ஒரு நாளைக்கு முட்டை போட்டு மறுநாள் மிச்சம் இருந்துச்சு முட்டை போட்டு சாப்பிட்டுக்குருவோம். ஒரு நாளைக்கு தக்காளி வதக்கி அப்படியே சாப்பிட்டுக்குருவோம். அது செஞ்சு சாப்பிட்டாலும் அப்படி செஞ்சு நான் ரொம்ப நாள் சாப்பிட்ருக்கேன் சப்பாத்திய. அது முட்டை போட்டு சப்பாத்தின்னா எங்குமே நான் குசுரேவும் அதுலதான் புது சப்பாத்தி கூட பிடிக்காது. முட்டை போட்ட சப்பாத்தினா அவ்வளோ பிடிக்கும். அது ஒரு நாளைக்கு மீது சப்பாத்தி மீது இருந்தால் செஞ்சு காட்டுறேன் அவங்களுக்கு. இன்னைக்கு அவ்வளோ நாளுக்கு ரெண்டு சப்பாத்தி தான் வரும் மாவு பசி போது. இப்போ கடை இல்லாதனால கோதுமை வாங்கி அரைச்சிக்கிறோம். அப்போ இல்லாட்டி கோதுமை தூமெல்லாம் வாங்கி அரைக்க மாட்டோம். கடைக்கு ஆசீர்வாத மாவு தான் வாங்கி போடுவோம். அதுதான் நல்லாவும் இருக்கும். இதுக்கு இன்னைக்கு தேங்காய் சட்னியில் தீபாவளி கும்பிட்டு தேங்காய் இருக்குது சில்லு தேங்காய் முடி இருக்குது அதை வச்சு இன்னைக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம். சட்னி தேங்காய் சட்னி வச்சுன்னுட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கால் மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி போடுவோம். அரை மணி நேரம் கழிச்சு என்னோடமா என்னம்மா என்னோட உனக்கு ஃபேன்ஸ் அதிகமாகற அளவுக்கு நீ பேசிகிட்டே இருக்கேம்மா. போகிறாமையா பாருங்க மீனா எப்படி சொல்கிறேன். பாருங்க சப்பாத்திக்கு மாவு இப்படி தான் இருக்கும். கை பக்குவம் சொல்லுவாங்க. கை பக்குவம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து நம்ம எவ்வளவு லவ்வோட அதுல வந்து சமையல் பண்றோம் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சமைப்பாங்க. நான் பெருமைக்காகலாம் சொல்லலை, உண்மையாகவே எல்லாருக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சமையலில். எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்போ நான் சரி அக்கா சரி எல்லாருமே சரி ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸு அவங்கவுங்க தான் சமைச்சு கொண்டு போகணும். அதாவது வீட்லேயே சமையல் பண்ணி வச்சுட்டு அவங்கவுங்க சமைச்சு கொண்டு போய்க்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். அதனால எனக்கு தெரியும். எனக்கு வந்து 12th வரைக்கும் தலை கூட பின்ன தெரியாது. அந்தளவு மோசமாக தலை பின்றதுல இருந்தேன். ஆனால் சமையல் வந்து பக்கா. காலையில் டிஃபன் செஞ்ச தோசை இல்லை இட்லி காலையில் செஞ்சு வச்சுட்டு மத்தியானம் வந்து லஞ்ச் பேக் பண்ணி நானே கொண்டு போயிடுவேன். அதே மாதிரி நைட்டு வந்து சப்பாத்தி டெய்லி சப்பாத்தி இருக்கும் வீட்டில். அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். அதனால ஒரு லவ் ஒரு கேரிங்கோடு நீங்கள் சமையலில் வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக சமைக்கலாம். கைப்பக்குவம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி நானும் சொல்லிட்டு தெரிஞ்ச கைப்பக்குவம் தான் அப்படி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் நானே வந்து அதை உணர்ந்தேன். கைப்பக்குவம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்கன்ற பொறுத்து தான் அந்த பக்குவம் உங்களுக்கு வரும். வந்து இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி. ரொம்ப சிம்பிளாக போடுங்க. தேங்காய் நிறைய போட்டால் நல்லாயிருக்குமா பொரியலில் நிறைய போட்டால் நல்லாயிருக்குமா? கடையில வெள்ள வெள்ளையர் இருக்கே அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் அம்மணி? தேங்காய் பாலும் முந்திரி பருப்பு அவ்வளோதான். எத்தக்கு எத்தா தேங்காய் சுடுதான் ரொம்ப இருக்கும். ஒரு சில்லு தேங்காய்க்கு 50 பொரியல போட்டா போதுமா? முந்திரி பருப்பு தீனிக்கு ஒரு சில்லளவு தேங்காய்க்கு 25 கிராம் அளவு பொரியல்ல போட்டா நல்லா இருக்குமாமா? ஒரு கைப்பிடி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னியை அரைச்சாச்சு. நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போது இதை வந்து சப்பாத்தி திரட்டிட்டு நம்ம கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். கல் வந்து சூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சப்பாத்தி தேய்ச்சி போட வேண்டியதுதான் வேலை. நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுட்ருக்கோம். இப்போ தேங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் சட்னி தாளிச்சுக்கிறப்போ ரெண்டு வத்தல் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் இல்லாட்டி கூட காரமாக இருக்கும். அதுதான் சூப்பராக வந்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி ரெண்டு சைடு ஒரு அளவாக வெந்த பிறகுதான் எண்ணெய் ஊற்றுவீங்கன்னா நல்லா
நல்லா இருக்கும். மொதவே எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதான் பாருங்க புடைச்சிட்டு வருது. அப்புறம் வேட்டாடார் கையில் ரெண்டு சைடையும் போட்டு பிறகு எண்ணெய் ஊற்றுனீங்க நல்லா இருக்கும் சப்பாத்தி. அப்படிதான் நான் ஊற்றுவேன். நீ ஊற்றுறதெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா இருக்கிறத மட்டும்தான் சொல்லணும். பாருங்க அவங்க எங்கே புடைச்சிட்டு வரும், அழகாக புடைக்கும். இப்போது சப்பாத்தியெல்லாம் போட்டு முடித்தாச்சு. இதை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்படியே விட்டுட்டோன்னா காலையிலையும் அப்படியே விட்டுருவோம். அதனால் குட்டி சப்பாத்தி வந்துட்டுருக்கு. அங்கே மிச்சம் எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய டிப்பு என்னென்னா, நம்ம இரும்பு தோசைக்கல்ல தான் இன்றைக்கி சப்பாத்தி போட்டிருக்கோம். ஒரு சில வீட்டில் வந்து இரும்பு தோசைக்கல்ல தோசைக்கும் பயன்படுத்துவோம், சப்பாத்தி போடுறதுக்கும் பயன்படுத்துவோம். எந்த தோசை, கோதுமை தோசை எதுக்குனாலும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ எங்கள் வீட்லேயும். நான் வந்து நான்ஸ்டிக் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ எல்லாமே இந்த இரும்பு தோசைக்கல் தான். இப்போ சப்பாத்தி போட்டுட்டு நமக்கு மறுநாள் வந்து தோசை சுடுறதுக்கு கண்டிப்பாக தோசை சுடுறதுக்கு தோசை வராது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்லா தண்ணி தொளிச்சு விட்டுருங்க. அந்த தண்ணி வந்து சுண்ட வத்தணும் அதுலேயே. அந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் அந்த எண்ணெய் தடவி போல் அந்த இதை வச்சு நம்ம எண்ணெய் தடவிக்கணும் அந்த சூட்டில். இப்போ தான் கேஸ் அம்மா ஆஃப் பண்ணாங்க, அது வரைக்கும் கேஸ் ஆனில் தான் இருக்கணும். மறுபடியும் வேணா கூட ஒரு செகண்ட் டைம் கூட நீங்கள் தண்ணி தொளிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சுற்றி விட்டுட்டிங்கன்னா மறுநாள் சூப்பராக தோசை வரும். அப்படி இல்லை நான் மறந்துட்டேன், மறுநாள் நான் தோசை வரலன்னிங்கன்னா, நீங்கள் வெங்காயத்தை மேலே இருக்க பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தடவி விட்டுட்டிங்கன்னா அப்போயும் சூப்பராக தோசை வந்துடும். இப்போது பாருங்கள் ஒரு லேயர் தெரியல. நீங்கள் சப்பாத்தி போட்டுட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா அந்த லேயர் இருக்கும். அந்த லேயர் போகிறதுக்காக தான் நம்ம அந்த தண்ணி துளிச்சு அந்த எண்ணெய் தடவுறோம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச டிப்பு இது. நமக்கு சூப்பரான அவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி சப்பாத்தி. நம்ம இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய்.